வெற்றிமாறன் கிட்ட அசோசியேட் இயக்குனராக பணிபுரிஞ்சு சூர்யாவோட ஜெய்பீம் திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக எதிர்மறையான கதாபாத்திரத்தில் நடித்து பாராட்டுகளை குவித்தவர் தான் இயக்குனர் தமிழ். இவரோட இயக்கத்தில் தானாகாரன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு விக்ரம் பிரபு. காவல்துறை கதைக்களத்தை கொண்ட இந்த படத்தில் நடிகர் லால், எம்எஸ் பாஸ்கர் உள்ளிட்டவங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அஞ்சலி நாயர் தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஜிப்ரான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட கதைக்களம் வந்து 1998 அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ் திரையுலகம் இதுக்கு முன்னாடி காவல்துறையை சேர்ந்த திரைப்படங்களெல்லாம் பார்த்துருக்கு, ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்திருக்கு. ஆனால் தானாகாரன் அந்த வகை படங்கள்லேயே தனித்துவமான, இதுவரைக்கும் வெள்ளித்திரையில் ரசிகர்கள் பார்த்துராத ஒரு உலகத்தை காட்டும்னு சொல்லப்படுது. அதே போல் நடிகர் விக்ரம் பிரபு இதுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும், இந்த கதாபாத்திரம் இதுவரைக்கும் அவர் நடித்த படங்கள்லேயே ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு சொல்லப்படுது. மாயா, மான்ஸ்டர், மாநகரம் உள்ளிட்ட சிறப்பான படைப்புகளை கொடுத்த பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுற முதல் திரைப்படம் இது தான். எஸ்ஆர் பிரகாஷ் பாபு, எஸ்ஆர் பிரபு, கோபிநாத், தங்க பிரபாகரன் உள்ளிட்டோர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் தமிழ் இதுக்கு முன்னாடி தமிழக காவல்துறையில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்த படத்தோட போஸ்டரும் டீசரும் வரவேற்பு பெற்று இருக்க நிலையில் தானாகாரன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் நேரடியாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் விக்ரம் பிரபு கடைசியாக நடித்த புலிக்குத்தி பாண்டி திரைப்படம் கூட நேரடியாக சன் டிவியில் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட விமர்சனங்களையும் பெற்று இருந்துச்சு. என்னடா இது, டிவியில் ரிலீஸ் பண்ணுறாங்க, படம் ஹிட் ஆகவா போகுது, ப்ரொடியூசருக்கு லாஸ் தான் ஆகும், அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட பேச்சுகள்லாம் கிளம்பிச்சு. ஆனால் டிஆர்பியிலேயே நம்பர் 1 அப்படின்ற ஒரு சாதனையவே படைச்சிது புலிக்குத்தி பாண்டி திரைப்படம். அதே போல் இந்த படமும் சாதனையை படைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தானாகாரன் டிஸ்னி பிளஸில் ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து பாயுமொழி நீ எனக்கு திரைப்படமும் விக்ரம் பிரபுவோட நடிப்பில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக டைகர் படத்தில் விக்ரம் பிரபு நடிச்சிட்ருக்காரு. விக்ரம்